ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என்விடேன் உலகம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு காரசாரமான வெண்டக்காய் சட்னி, வெண்டக்காய் துவையல் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவும் சிம்பிளாக குயிக்கான டைமில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. 4 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன், அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் ஆயில்லையே. இந்தளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் உளுந்து 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். நல்லா எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா வறுத்து எடுக்கணும். நல்லா சிம்லியே வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்னதாக 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போது கொஞ்சம் காரம் எனக்கு அதிகம் வேணுங்கிறனால ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகாய் ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேன். கொத்தமல்லி தழை இல்லை அப்படின்னா நீங்கள் புதினா தழை கூட ஆட் பண்ணிக்கலாம் அது ஃப்ளேவருக்காக. இப்போ ஒரு 4-5 கருவேப்பிலை அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு சின்ன 1/2 உருண்டை சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன், அதையும் இது கூட அந்த ஹீட்டில் மட்டும் அப்படியே ஒரு கலருக்கிட்டால் போதும். இப்போது அதே பாத்திரத்தில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். அதில் நான் 1 கப் அளவுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காயில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வதங்கி வரும். இந்த வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தால் போதும். பாருங்கள், அந்த 10 நிமிஷத்தில் நான் இந்த மாதிரி இந்தளவுக்கு வதக்கி எடுத்துருக்கேன். இந்த ஸ்டேஜ் வரும்பொழுது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா கொஞ்சம் ஆற வச்சிடணும், சூடாகவே அரைக்கக்கூடாது. இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவும் சூப்பரான காரசாரமான வெண்டைக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக சட்னியை தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் வீடு என் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.